சாமி, எங்கே எல்லாரும் மஞ்ச ஓடை அணிஞ்சிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு நடைப்பயணமாக எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வேடந்தாங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தாத்தூருங்கிற கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கும் வாராகி அம்மனை தரிசிக்கத்தான் நாங்கள் பாதநடையாக போயிட்டுருக்கோம். இப்படி என்ன விசேஷம் அந்த கோயிலில்? அப்படி கேளுங்க. அதாவது அந்த அம்பாளுக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி 3 நாள் விரதம் இருந்து 1/2 கிலோ மஞ்சளும் 1 மஞ்சள் துணியும் வாங்கிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகணும். அங்கே அந்த மஞ்சளில் வாராகி அம்மனை இறக்கி நம்மக்கிட்ட தருவாங்க. நாம் அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜையில் வச்சு 18 நாள் விரதம் இருந்து வாராகி அம்மனுடைய துதி சொல்லிவிட்டு 1 பஞ்சமி நாளில் மறுபடியும் அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு 9 படி ஏறி நாமளே அபிஷேகம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டமெல்லாம் தீர்ந்து நமக்கு எல்லா நன்மையையும் வாராகி அம்மன் தருவா. அப்படின்னா அந்த அம்மனை பற்றி எனக்கு முழு விபரத்தையும் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. அந்த அம்மனுக்கு 9 படி ஏறி தான் நம்ம மேலே போகணும் அம்பாளை பார்க்குறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய 9 படியோடைய அற்புதத்தையும் அம்பாளுடைய மகிமையையும் நான் பாட்டாகவே சொல்கிறேன், கேளுங்க. ஒன்றாம் படி மிதித்து வாராகியை வேண்டிக் கொண்டால், ஒன்றாம் படி மிதித்து வாராகியை வேண்டிக் கொண்டால், ஒற்றுமை குடும்பத்திலே சேரும் நவ கிரகத்தின் தீமைகள் தீரும். ஒற்றுமை குடும்பத்திலே சேரும் நவ கிரகத்தின் தீமைகள் தீரும். இரண்டாம் படி மிதித்தால் இன்னல்கள் விலகிவிடும், இரண்டாம் படி மிதித்தால் இன்னல்கள் விலகிவிடும். குடும்பம் தழைத்து மேலும் ஓங்கும், குல தெய்வத்தின் அருளும் உனக்கு தங்கும். குடும்பம் தழைத்து மேலும் ஓங்கும், குல தெய்வத்தின் அருளும் உனக்கு தங்கும். மூன்றாம் படி மிதித்தால் முயற்சி எல்லாம் வெற்றி பெறும், மூன்றாம் படி மிதித்தால் முயற்சி எல்லாம் வெற்றி பெறும். பணமும் பொருளும் வந்து சேரும், குருவின் பார்வை உந்தன் மேலே படரும். பணமும் பொருளும் வந்து சேரும், குருவின் பார்வை உந்தன் மேலே படரும். நான்காம் படி மிதித்தால் நன்மைகள் தேடி வரும், நான்காம் படி மிதித்தால் நன்மைகள் தேடி வரும். அற்ப சகவாச மகளும் சர்ப தோஷங்கள் உண்மை விட்டு விலகும். அற்ப சகவாச மகளும் சர்ப தோஷங்கள் உண்மை விட்டு விலகும். 5ஆம் படி மிதித்தால் அன்னை அருள் உன்னில் வரும், 5ஆம் படி மிதித்தால் அன்னை அருள் உன்னில் வரும். 1000 நன்மைகள் நடக்கும், குழந்தை பாக்கியம் குடும்பத்திலே கிடைக்கும். 1000 நன்மைகள் நடக்கும், குழந்தை பாக்கியம் குடும்பத்திலே கிடைக்கும். 6ஆம் படி மிதித்தால் தீரும் நமது துன்பமெல்லாம், 6ஆம் படி மிதித்தால் தீரும் நமது துன்பமெல்லாம். சேரும் செல்வம் எல்லாம் நமக்கு, கூட செழிப்பும் தேடி வரும் உனக்கு. சேரும் செல்வம் எல்லாம் நமக்கு, கூட செழிப்பும் தேடி வரும் உனக்கு. ஏழாம் படி மிதித்தால் ஏற்றம் வரும் வாழ்வினிலே, 7ஆம் படி மிதித்தால் ஏற்றம் வரும் வாழ்வினிலே. அங்க குறைபாடு தீரும், அரசாங்க நன்மைகள் சேரும்.
தங்க குறைபாடு தீரும், அரசாங்க நன்மைகள் சேரும். எட்டாம் படி மிதித்தால் வெட்டவரும் துஷ்டருக்கும், எட்டாம் படி மிதித்தால் வெட்டவரும் துஷ்டருக்கும் மாயமாக மனம் மாறும். தீய சக்திகள் நம்மை விட்டு போகும், மாயமாக மனம் மாறும், தீய சக்திகள் நம்மை விட்டு போகும். ஒன்பதாம் படி மிதித்து உமையாளின் முகம் பார்த்தார், ஒன்பதாம் படி மிதித்து உமையாளின் முகம் பார்த்தார், வாராகி அருளும் உனக்கு கிடைக்கும், அதோடு வாழ்க்கையில் நன்மை எல்லாம் நடக்கும். வாராகி அருளும்.